ವಾಗ್ಕೃತಿ ಪರ್ಯಂತಾಯ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೇಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದಯಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் ஐந்தாவது அங்கத்தில் அசூயா பிரவேச விஷயமாக இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுவாமியினுடைய ஸ்ரீசூக்தி ஒவ்வொன்றுமே அற்புதமானது. சீரன்று தூப்பும் திருவேங்கடமுடையான் பாரொன்னும் சின்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு என்பதாக இந்த சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகளுக்காக அவதரித்த தனியன் சீரொன்று தூப்பில் திருவேங்கடமுடையான் பாருன்னு சொன்ன பழமொழிகள். இந்த சுவாமி சாச்சிருக்கிற கிரந்தம் முழுக்க சுவாமின்னு நாம நினைக்கிற மாதிரி தேசிகன் தனியா நினைச்சுட்டு தேசிகனை தனியா நினைச்சுட்டு அவ சாச்சியன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தூப்பில் திருவேங்கடமுடையான், அந்த திருவேங்கடமுடையானே தூப்பில் அவதரித்த அந்த தூப்பில் திருவேங்கடமுடையானுடைய வார்த்தை தான் இது. திருவேங்கடமுடையானுடைய வார்த்தை தான் இது. ஆகையால இது திருவேங்கடமுடையான் வேற, சுவாமி வேற இல்லை. அந்த சீனிவாசனுடைய தயதான் சுவாமி. ஆகையால அந்த குணத்தையும் குணியும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி சுவாமியையும் சுவாமி தேசிகனையும் திருவேங்கடமுடையானையும் தனியாக பிரித்தே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட மகான், அப்பேற்பட்டவர் திருவேங்கடமுடையானுடைய ஸ்ரீசக்திகள் தான் சுவாமியினுடைய ஒவ்வொரு ஸ்ரீசக்திகளும். ஒவ்வொரு கிரந்தமுமே ஒன்று போறோம், ஒன்று ஒன்று தெரிஞ்சிருந்தாலே போருமா, வானேற போமளவும் வாழ்வுன்னு நம்மளை உய்வதற்கு வழிவகுக்க கூடியதாக ஒவ்வொரு கிரந்தமும் அமைந்திருக்கிறது. நாமும் சில எத்தனையோ ஸ்தோத்திர கிரந்தங்கள், காவிய கிரந்தங்கள், நாடக கிரந்தம் மற்றும் சாஸ்திர கிரந்தங்கள் இப்படி எத்தனையோ இருந்து, இப்படி எவ்வளவோ இருந்தாலும் அவைகளில் நாடகத்தை நாம் அனுபவிக்கிறதுன்றது இருக்க அது ரொம்ப விசேஷம். அது அப்படியே பிரத்யக்ஷத்தில் காண்பிக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே நடந்துன்றது தானே அது. அது அதை நாடகம்னு சொல்லி சொன்னோம்னா, கதைன்னு சொல்லி சொன்னோம்னா அதில் வில்லன் இல்லாத இருக்க முடியாது. அகையில வில்லனும் வில்லனும் சேர்ந்த பாத்திரங்களும் அது இருக்கணும். பிராட்டி சொல்ற அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு. சூரியனையும் சூரியனுடைய பிரபையும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியாததா இருந்துருக்கோ அதே மாதிரிதான் சக்கரவர்த்தி திருமகன் நாம் ராமனையும் சீதா பிராட்டியையும் பிரிச்சு பார்க்க முடியாதவர்களாக இருந்துருக்காருன்னா, அதே மாதிரிதான் திருவேங்கடமுடையானுடையும் திருவேங்கடமுடையானையும் சுவாமி தேசிகனையும் பிரித்து பார்க்கவே முடியாது. இந்த சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு கிரந்தமும் வானேர போமளவும் வாழ்வுன்னு ஒவ்வொன்றும் முக்தியை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் அந்த சரணாகதி தத்துவத்தை சுவாமி தாய்க்காத இருந்தது கிடையாது. இந்த நாடகத்தில் அனுபவிக்கிறதுன்றது அது ரொம்ப விசேஷம். ஆனால் நாடகமாக இருந்துருக்கு. நாடகத்தில் வரச்சே பார்த்தோம்னாக்கா ஒரு கதாநாயகன் இருந்த மாதிரி வில்லனும் ஒத்த இருந்து தான் ஆகணும். அப்போ அந்த வில்லன்ற முறையில் பார்த்தோம்னாக்கா அவன் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அவனுக்கு இருக்கக்கூடிய குணங்களோடு இருந்தால் தான் அந்த கதையினுடைய அமைப்பு சரியாக அமையும். நாம் இப்போ போராடுறது முழுக்க இப்படிப்பட்ட வில்லர்களோடு தான் நம்மளுடைய வாழ்நாளில் இப்போ போராடின் இருக்கோம். அதுதான் அப்படியே நமக்கு நாடகமா காண்பிச்சு கொடுக்குறார் சுவாமி தேசிகன். அசூயை இப்ப பிரவேசிச்சிருக்கா. அசூய பிரவேசிச்சு அவ சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்ட, நீங்க எவ்வளவு நல்லவன்னு வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா எனக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்கு. நீ சொல்ற எவ்வளவு நல்லவாழ்டத்துலயும் ஒரு தோஷத்தை கல்பிச்சு அவளும் இப்படி தோஷத்தை உடையவர்கள் தான்னு
என்னால சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு, எனக்கு அந்த சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்கு. ஆகையால நான் கணக்கு என்னுடைய திருஷ்டி ஒருத்தர் மேல பட்டுடுத்துனாக்க அவ கண்டிப்பா அவளிடத்திலயும் தோஷம் இருக்குன்றத நான் வெளிப்படுத்திடுவேன் நானே என்று அசூய சொல்ற. நிரங்குஷாக்கள் நிரங்குஷாக்களும் அப்பரிகிரகிதாக புருஷாக நித்தியம் அவித்தியமானமபி தோஷம் வித்தியமானமிவ ஆபாதயந்தி. என்னுடைய சுபாவம் என்ன தெரியுமா, அவளிடத்துல தோஷமே இல்லாட்டா கூட இல்லாத தோஷத்தை கூட இருக்கிற மாதிரி காண்பிக்கிறதுன்றது எனக்கு முடியும். இது என்னுடைய சாமர்த்தியம். கிமுத்த வித்தியமானம் தோஷமே இருந்திருந்துன்னாக்கா அவா விஷயத்துல ஒன்றும் கேட்கவே வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய சாமர்த்தியத்தை கொஞ்சம் பாருங்க நீங்க என்று அசூய சொல்ற. எங்க நாம் பாக்கிறோம் பார்க்கலாம்னு சொல்லுன்னா, நிரவதி குண கிராமே ராமே நிராகதி வாகதி ஸ்வரண மொழிதா லோகா லோகா வதந்தி ததந்திகே வரதனு ஹதிம் வாலி துரோகம் மனகபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா கிமுதாசதே. நிரவதி குண கிராமே ராமே, பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தாலும் கூட அந்த ராமாவதாரத்துக்கு ஒரு தனி சிறப்பு. ராமாவதாரத்துல ஒரு சத்தியவாதியாக இருந்துட்டு ஏகபத்னி விரதனாக இருந்து கொண்டு எல்லா தர்மத்தையும் தான் அனுஷ்டிச்சு காண்பிச்சார். இப்படி தான் அனுஷ்டிச்சு காண்பிச்சாதான் உலகம் மொத்தம் தன்னை பின்பற்றி தர்மத்தை அனுஷ்டிக்கும் என்பதற்காக ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவர் ராமாவதாரத்துல பெருமாள். அவர் அப்பழுக்கற்றவர், நிரவதி குணக்கிராமே நிராகசி அப்படின்னார். அவர் கல்யாண நிரவதி குணக்கிராம் ராமனிடத்துல இருந்துருக்கிற குண எத்தனையும் இவ்வளவு அவ்வளவுன்னு கணக்கில் அடங்காத கல்யாண குணங்கள் ராமனிடத்துல குடிகொண்டிருக்கு. இந்த சௌசீல்யம் வாத்சல்யம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தவமான குணங்கள்ல சோபயன் ஏத்தே அப்படின்னு இவையெல்லாம் ராமனிடத்துல அடைந்து நிறம் பெற்றன என்று சொல்லுகின்றார். இவைகள்லாம் ஆகையில ராமனுடைய விசேஷம் எவ்வளவுன்றத அதுல இருந்தே பார்த்துக்கலாம். நிரவதி குணக்கிராமேன், இந்த நல்ல குணங்கள் கல்யாண குணங்கள் ராமனிடத்துல இருக்கிறதுக்கு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியும். எல்லையில்லாததாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையவராக இருந்திருக்கிறார் ராமனிடத்துல. நிராகசியினர் கல்யாண குணம் இருக்கலாம், கொஞ்சம் கூடவே துணி உண்டு கொஞ்சம் கோபம் மாதிரி ஏதனா கெட்ட குணங்கள் ஹய குணமும் சேர்ந்திருக்குமோன்னாக்க அது துளி கூட இல்லை. ஹய பிரத்யனீக கல்யாணிக தானத்தோன்றது பெருமாள் ஒத்தருக்கு தான் உண்டு. அப்படி தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஹய பிரத்யனீக கல்யாணிக தானத்துவத்தை அப்படியே வெளிப்படுத்திட்டு பண்ணின அவதாரம் ராமாவதாரம். அந்த ராமாவதாரத்திலேயே ராமனிடத்திலேயே வாகசிஸ்புரண முஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே என்பதாக சொல்றோம். வாக்கே ஒரு கத்தி, அந்த கத்தி அந்த தன்னுடைய வாக் ரூபமான கத்தி அது அப்படியே தீட்டி வச்சிருக்குது, பழ பழ பழப்பழான்னு பிரகாசிக்கிறது. இதனுடைய பிரகாசத்தினால வாகசி ஸ்புரண முஷிதா லோகா லோகான் இதனால என்னாச்சுன்னா ஆலோகம் போயிடுது. அதாவது இவாளுடைய கத்தி ஆகிற வாக்குன்ற கத்தியினுடைய ஒளியினால அறிவனுடைய ஒளி மழுங்கி போயிடுதான். அந்த அறிவனுடைய ஒளியே கூட மழுங்க பண்ணக்கூடிய அளவு சில பேருடைய அசூயா பிரபதிகளுடைய வாக்கினுடைய வாக்காகிற ஒரு கத்தி அதனுடைய பிரகாசம் அப்படி இருந்துட்டு இருக்கான்.
அதிஸ்புரண முஷிதா லோக, அப்படிப்பட்ட லோகங்கள் ஜனங்கள்லாம் சதந்திக்கே வதந்தி அப்படின்னு நல்லவர்கள் அருகிலத்துல கூட சொல்றாளா. அவாவா சமூகத்துல அவரவர்களுடைய சமூகத்துல அழித்து பேசுறதுன்றது அது தனி. நல்லவர்கள் நடுவுல ஒருத்தரை பத்தி பழித்து பேசணும்னாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நிஷ்காரணமா பேசினாலும்னாக்க அது ஏற்புடையதாக ஆகாது. இவாள்லாம் என்ன பண்றாளா, அகிலஹேய பிரத்யனீகனாக கல்யாணிக்குதானனாக இருந்திருக்கிற சாட்சாத் ராமனிடத்திலேயே கூட சதந்திக்கே வதந்தி சில தோஷங்களை கற்பித்து சொல்கிறார்களாம். ராமன் என்ன பெரிய வசத்தியான, ராமனும் தப்பு பண்ணிருக்கேன், ஆகையால ராமனுக்கு வசத்தியா சொல்லுவானு அவசியம் இல்லை. தெலுங்குல சொல்லுவா ஒக்க மாட்ட ஒக்க பானம்னு சொல்லுவா. ராமன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தானா, ராமோ துர்ணாபி பாஷத்தின்னு ரெண்டு வார்த்தை கிடையாதுன்னா என்ன அர்த்தம், அவர் வார்த்தையை எப்பவும் மீற மாட்டார், சத்திய பிரதிஜனாக இருந்தன்ற பெயர் ராமன் அர்த்தம் அதுக்கு. இது ஒரே ஒரு வார்த்தை ராமனுக்கு. ஒக்க பானம், ராமர் ஒரு பானம் போட்டேன்னா போறோம், அந்த பானம் வீணாவே போகாது. எது இலக்கோ அந்த இலக்கை அடைஞ்சுதான் நிற்குமே தவிர அந்த பானம் வீணாகாது என்று தெலுங்குல சொல்லுவார். அப்படி இருந்த ஒரு மகான், அப்படி இருந்த எம்பெருமானிடத்துல போய் அதுவும் அவளுடைய பக்தால் நடுவிலேயே அவர் விஷயமாகவே தோஷம் சொல்றோம். இது யாருடைய காரியம், அசூயினுடைய காரியம். நாம் பூந்தன்னாக்க எப்பேற்பட்ட வாழ்க்கையும் நாம் பண்ண முடியும், அவளிடத்திலையும் தோஷம் சொல்ல முடியும், இல்லாத தோஷத்தை கூட இருக்கிறதாக காண்பிக்க முடியும், அது ஜனங்கள் மொத்தம் நம்பும்படியாக என்னால பண்ண முடியும் அப்படின்னா. அப்படின்னா ராமர் பண்ணிட்டே இருந்தார். வரதனுகதிம் வாலி துரோகம் மனாகப சர்ப்பணம் பரிமித குணே ஸ்பட்டாவத்யே முதா கிமுதாசதே. ராமர் யார முதல் முதல்ல அடிச்சு வீழ்த்தினர், தாட்டகையை வீழ்த்தினர். முதல்ல ஒரு பொண்ணு, அந்த பெண்ணை போய் அடிக்கிறேன். இவருடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறதுக்கு வேற யாரும் ஆப்பிடலையா, ஒரு பெண்ணு போய் அடிக்கிறேன். வரதனுகத்தின்னு, இது வரதனுகத்தின்னு சொல்லச்சு அழகான பெண்ணுன்னு சொல்ற தாட்டக ராட்சசி, அவ ஒன்றும் அழகாவே இல்லை. ஆனா கூட முதல்ல அவள் சுந்தனுடைய மனைவியாக இருந்துருக்கச்சு ரொம்ப அழகா தான் இருந்தா. ஒரு சாபவசத்தினால இப்படி ராட்சசியா மாறினார். ஆகையாலதான் முதல்ல ராமர் பண்ண முதல் தப்பு காரியம், எடுத்த உடனே பண்ண முதல் தப்பு காரியம், ஒரு பெண்ணை வீழ்த்தினது, பெண்ணை கொலை பண்ணது. வாலி துரோகம் ரெண்டாவது முக்கியமானது, அததான் நடுவுல சொல்லியிருக்க. வாலி துரோகம், வாலிக்கு துரோகத்தை பண்ண. வாலி சொன்ன சர்வபூதஹிதே ரதஹ ராமோ நமாம் ஹன்யாத் அப்படின்னு, எல்லாருடையும் நன்மையையே விரும்புற ராமர் என்ன ஒரு காலம் கொல்ல மாட்டேர்ன்னு சொல்லி சொல்றார். தார கால பிடிச்சுண்டு கெஞ்சரா வரு சுக்ரீவன் ஒன்னு அடிபட்ட சுக்ரீவன் மறுபடியும் வந்திருக்கான்னாக்க இதுல ஏதோ ஒரு பெரிய பலம் இருக்கா, சுக்ரீவன் இங்க வந்திருக்கான். எனக்கு இந்த சில குரங்குகள்லாம் சில வார்த்தை குரங்குகள் மூலமாக சில வார்த்தை நான் கேள்விப்படுறேன். நான் இந்த சுக்ரீவனும் ராமனும் நண்பர்களாக ஆயிட்டா அதனால சுக்ரீவனுக்கு பக்க பலமாக ராமன் வரார் என்பது தெரியுது. ஆகையாலதான் அந்த ராமன் இருக்கிற பலத்தை கொண்டுதான் சுக்ரீவன் இப்ப கொக்கரிக்கிறான். நான் இப்ப கெஞ்சரன், தயவு செஞ்சு இந்த சமயம் போவானோ, அவன் எவ்வளவு வேணாலும் வெட்டிட்டு போட்டோம்,
வாசல்ல சத்தம் போட்டு போட்டோம், அதை பத்தி நீ விசாரப்பட வேண்டாம், நீ இருப்பா போகாதே போகாதேன்னு கெஞ்சரா சார. அவ காலை பிடிச்சிட்டு கெஞ்சிச்சு, காலை உதறிட்டு கிளம்புறான் வாலிக்கு. அப்ப வாலி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நீ ராமனை நினைச்சுட்டு பயப்படாத, ராமன் சர்வபூத சுகிருத்து, எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிறவன், எனக்கு மாத்திரம் கெட்டது நினைப்பான்னா. ராமன் ஒரு காலம் எந்த தப்பு காரியத்தையும் பண்ண மாட்டான். அயல என்னிடத்துல மாத்திரம் தப்பா நடந்துப்பான்னா, அயல ராமனிடத்துல விசாரப்படாத, நான் ராமனிடத்துல அபச்சாரப்படல. அயல ராமன் விஷயமாக பயம் உனக்கு தேவையில்லைன்னு வாலி ஒரு விசுவாசத்தோடு கிளம்பி போறான். அப்படி விசுவாசத்தோடு கிளம்பி போன வாலியே மறைந்திருந்து வதம் பண்ண ராமன். இத காட்டிலும் ஒரு தவறான காரியம் வேற யாருமே பண்ண மாட்டான். இன்னைக்கும் வாலி வதம் பண்ணது சரியா தப்பா என்று சொல்லி அங்கங்க ஒரு பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு இருக்கா. இப்ப இந்த வாலிவிதம் ராமாயணத்துல விசேஷமா சொல்லிருக்கு. இது கம்பநாட்டாழ்வானும் வாலிவித பிரகரணங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் வாலி பேசுறான், ராமனையே புண்படுத்துற மாதிரி பேசுறா, தாரா எப்படி பேசுறா அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்போ இது ஜனங்களா ஒரு காமனா இருந்துட்டு அதுவிய சொல்லி சொல்ற, ராமன் மேல துரோகத்தை சொல்றவோ, பெரிய வீராதி வீரன் ராமனை சொல்லிக்கிறே, மறைஞ்சிருந்து கொலை பண்ணும் விசுவாச காத்துக்கள் நம்பிக்கை, ராமன் என்ன ஒன்னும் பண்ண மாட்டான்னு நம்பிண்டு வந்தவனை போய் கொலை பண்ணிட்ட. அப்ப ராமன் என்ன வசதி, வாலி துரோகம் மனகபசர்ப்பணம். ராமனை பெரிய வீரன் சொல்றங்களே, அந்த ராவணனும் கூட ஒரு சமயத்துல பின்வாங்கியிருக்கான். போர்க்களத்துல பின்வாங்கிறதுன்றது இருக்க, அது வீரர்களுக்கு ரொம்ப இழுக்கானது. அந்த கரதூஷண வதத்தும் போது ஒரு அடி பின்னாடி வச்சாரா ராமன். அப்ப போர்க்களத்துல பின்வாங்கினவன் தானே அவன் ராமனும். அப்ப என்ன வசத்தி, ராமன் என்ன விசேஷம், அப்ப ராமனிடத்துல இருக்கிற தோஷத்தெல்லாம் இந்த அசூயை காண்பிச்சு கொடுக்குற. பரிமித குணே ஸ்பஷ்டாவத்தே முதா கிமுதா சதே. இப்ப ஏற்பட்ட ராமன் விஷயத்திலேயே இப்படி சொல்லச்சு, ரொம்ப குணமே குறைவா இருந்துட்டு இருக்கிறவாள் விஷயத்துல அவ பண்ண ஒரு தப்புகளும் இருந்துட்டு இருக்கச்சு, வெள்ளம் வீணா இருப்பாளான்னு வெறுமை இருப்பாளான்னு அவ தப்பெல்லாம் காண்பிக்கிறது தானே அசூயாளுக்கு காரியம். ஆகையால அசூயை இந்த காரியத்தெல்லாம் பண்ண போறோம் என்றதா சொல்றாளாம். அசூய சொல்ற வார்த்தை இது. அப்படி ஒரு சுத்தி சுத்தி வராளாம். இப்படி பாக்குற கையேட்டே பிரத்யாசன்னு சுரசரி அனுப நீ அனுபநீபவன மகீதல நிகித யோகாசனாக ஸ்திரதர பர்யங்க பந்த பந்துர நிபிருதோன்னத நிபிருதோன்னதர்ஜுகாயாக முண்ட ஜடில சிகா ஜட முனையக. இப்படி திரும்பி பார்க்கிறாளா, திரும்பி பார்த்தாள்னாக்க அங்கிருந்து ரொம்ப அந்த தம்பனுடைய சிஷ்யாட், அந்த தம்பனுடைய சிஷ்ய பிராயமா இருந்துட்டு இருக்கிற சில பேரெல்லாம் பாக்குறா. அவளை பார்க்கச்சே இந்த கங்கா தீர்த்த சமீப தேசத்துல அங்க இருக்கக்கூடியதான கதம்பவன பூமி, அந்த கதம்ப பூமியில யோகாசனத்துல உட்கார்ந்து இருக்காளும். கையேட்டே பிரத்யாசன்ன சுரசரித்து சுரசரித் அனுப நீபவன மகீதல நிகித யோகாசனாகான். இவா யோகாசனம் போட்டுருக்கிறது மாத்திரமில்ல, ஸ்திரதர பர்யங்க பந்த பந்தர நிபுதோன்னதர்ஜுகாயாக அப்படின்ற இவெல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, யோகாசனத்தை விட்டுண்டு அந்த யோக பட்டையினால உடம்பெல்லாம் இப்படி சூழ்ந்து இருந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா அப்படி நல்ல பயில் வாங்கினாட்டம், அப்படியே கம்பீரமா அப்படியே அசையாது நிமிந்து அப்படி இருந்துட்டு இருக்காளாம். அவ யோகாசனத்துல உட்காந்துட்டு இருக்காளாம். சில பேர்லாம் அந்த அந்த ரிஷின்னு சொல்லிட்டு சில பேர் மொட்டை அடிச்சுட்டு இருக்காளாம். சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஜட தரிச்சுட்டு இருக்காளாம். அப்படியே அந்த முடியை அப்படியே விட்டுட்டா அது அப்படியே
சடையா ஆயிடுறது, அது சடையாவதுக்கு ஜட்டையா இருந்துருக்கான். சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஜட்டையிலேயே குடுமியாட்டம் கட்டின்ட்டாலும் இப்படிலாம் இருக்காளே இவெல்லாம் யாரு அப்படின்னு பாக்குறான். இப்படி திரும்பி பார்த்துட்டு அவ சொல்றாளாம், யோசனை பண்ணி பாக்குறாளாம், ஓ தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னா. ஹந்த விதித்தமேத்தையும் நிர்வர்ணிய ஹந்த விதித்தமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்போட அவ சொல்றாளாம் இவாள்லாம் யாருன்னுட்டு. தன பரணதமந்தர் பிரம்ம சஞ்சிந்தயந்தஹாம் புலகித நிபிருதாங்காஹா புஷ்பபாணாகமத்தாஹா விஜித கரண வர்க்கா விஸ்ருதாத்மானயேதே முடித நிகில தர்மா முக்த பாவம் பஜந்தே. முடித நிகில தர்மா முக்த பாவம் பஜந்தே. முக்தாளாக இருந்துருக்கிறவா, இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டவாளாக இருந்துருக்கிறவா, அவள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, எப்பவுமே பிரம்மச்சிந்தை பண்ணிட்டு இருக்கிறவா, எப்பவுமே பிரம்மத்தை நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த சாதாரணமான தர்மங்களை பத்தி அதிகமா நினைக்க மாட்டாளாம். அவ மீறி தர்மங்களை பத்தி அதிகமா நினைக்க மாட்டாளாம். அவ முஷித்த நிகில தர்மா முக்தபாவம் பஜந்தே என்று சொல்லி சொல்ற. முஷித்த முக்தபாவம் அதாவது ஜீவன் முக்தாள் மாதிரி இருந்துருக்காள். அவ எல்லா தர்மத்தையும் ஜீவன் முக்தாளா இருக்கிறவா, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டுவாளாக இருந்துருப்பாள். முக்தபாவத்தோட இருந்துருக்காள். அதோட இல்லாத இன்னொரு விஷயம், இவெல்லாம் என்ன அப்படின்னா தன்னிடத்திலேயே விட்டவாளாக இருந்துருக்க. இங்க இருக்கிற யோகிகள்லாம் எப்படி இருந்துருக்கான்னு கேட்கிறார். தரபர தனபரண தமந்தர் பிரம்ம சஞ்சிந்தயந்த. ஒரு பெண்களுடைய மார்பகம் இருந்துருக்கு, அந்த மார்பகத்தினுடைய கணத்தால குனிந்ததாக இருந்துருக்கான், வணங்கினதாக இருந்துருக்குது பிரம்மம். அதாவது என்ன, பெண்களையே நினைச்சிட்டு இருக்கவாளாம், அதுதான் பரபிரம்மமா நினைச்சிட்டு இருக்கவாளாம். அவ அத மனசுல நினைச்சிண்டு சஞ்சிந்தயந்தஹா புலகித நிபிருதாங்காக புஷ்பபானாகமஸ்தாகான். பிரம்மச்சிந்த பண்றவாளுக்கு ஆகமத்தினால எப்படி தியானம் பண்ணணும்ன்றது சொல்லிருக்கு. பிரம்மச்சிந்த பண்றவா ஆகமத்துல சொல்லிருக்கிற பிரமாணத்துக்கு பெருமாளை அர்ச்சனை பண்றது, பெருமாளை பூஜிக்கிறதெல்லாம் சொல்லிருக்கு. இவாளுக்கும் ஒரு தனி ஆகமம் இருந்துருக்கா, அது மன்மத ஆகமம்னு பேரு, புஷ்பபான ஆகமம்னு பேரு. அந்த மன்மத சாஸ்திர பிரகாரத்துக்காக அந்த ஆகமத்துல இவா நிஷ்டாளா இருந்துட்டு புலகித நிபிருத்தாங்க அப்படின்னு மெய் செல்லிருக்க அந்த மன்மத வேதத்தில் நின்று இருந்துருக்காளாம் அவ. விஜித கரண வர்க்கா விஸ்ருதாத்மான ஏதே. இவாளுடைய எண்ணங்கள் மொத்தம் அந்த மனத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த காமத்திலேயே போயின்று. அப்ப இந்திரியங்களோட போகும் பிரம்மச்சிந்தை இருக்கிறவா இந்திரியங்களை புலநடக்கம் பண்ணலன்னாக்க, சமதமாதிகள் இல்லைன்னாக்க பிரம்மச்சிந்தைன்றது பண்ண முடியாது. இவாளுக்கும் ஒரு பக்கரமா ஒரு பிரகாரமா புலநடக்கம் ஏற்பட்டிருக்கு, புலன்களை வென்றவாளாக இருந்துருக்கா. இவாளுடைய சிந்தை ஒன்னே ஒண்ணுதான், எப்படி காமத்தை அனுபவிக்கிறதுன்றது தான் அந்த சிந்தையோட இருந்துருக்காளாம். விஜித கரண வர்க்கா விஸ்ருதாத்மான ஏதே முஷித நிகில தர்மா முக்த பாவம் பஜந்தே. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு முக்தர்கள் என்ற ஒரு தன்மையை பெற்றிருக்கின்றார்கள். யாரு இது பிரம்மபாவம் மாறி இந்த இடத்துல காமபாவத்தை நினைச்சிண்டு மன்மதனையே நினைச்சிண்டு ஸ்திரீ ஆகிற ஒரு பரபிரம்மத்தை நினைச்சிண்டு அந்த மன்மத வேதத்தால் ஈர்க்கப்பட்டவர்களாக இவா மொத்த பேரும் இருந்துருக்கா. வெறும் வேஷம் இங்க போட்டுருக்கிறது மொத்தம் அப்படின்னார். நாமதஷ்டேரெல்லாம நான் சொல்லுவேன், நான் ஒவ்வொருத்தர் பேரையும் நான் சொல்லுவேன் நான் தெரியுமா அப்படின்னா, ஸ்ரத்தாயாதி ஷட்ச பிரம்மவாதி காமை காந்தி காக்கிடி நிஷ்கதாச மார்ஜாராணாம் குக்குடானாம் பகானாம் சாத்ரா ஏதே
சித்த சார்வாக தந்திராஹ ஸ்ரத்தா யாகி. அதாவது பெருமாளை ஆராதனம் பண்ணணும்னாக்க யாகத்தால ஆராதனை பண்ணலாம் பிரம்மத்தை, அப்புறமா அர்ச்சனையினால எம்பெருமானிடத்துல பரநியாசம் பண்றதுனால இப்படி எல்லாம் எம்பெருமான பூஜிக்கிறதுக்கு வழி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ இவெல்லாம் எப்படி நடந்துக்கிறான்னா, இவெல்லாம் ஸ்ரத்தா யாஜி. ஸ்ரத்தா யாஜி அப்படின்னா முதல்ல சொல்றது ஸ்ரத்தா யாஜின்றது பொதுவா ஸ்ரத்தையோட பகவத் பிரீத்தியர்த்தமாக பண்ணக்கூடிய யாகம் இருந்துருக்கு, அது ஸ்ரத்தா யாகம். அப்படி யார் யாகம் பண்றாளோ அவ ஸ்ரத்தா யாஜி. இவாளுக்கெல்லாம் வேற ஒரு விஷயத்துல ஸ்ரத்தை இருந்துருக்கு. அந்த ஸ்ரத்தை என்னன்னா, இவாதான் ரொம்ப விசேஷமா யாகம் பண்றான்னு எல்லாரும் நம்பிக்கை அடையணுமா, அந்த நம்பிக்கைக்காக பண்ற யாகம் இது. ஸ்ரத்தா யாஜி ஷட்சபிரம்மவாதி. ஷட்சபிரம்மவாதி அப்படின்னா ஷட்ரச பிரம்மவாதி. ஷட்ரச பிரம்மவாதின்னா இவா பிரம்மத்தை சொல்லு சொல்றது. அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அன்னாத்தே வகல் விமானி பூதானி ஜாயந்தே. வேதம் சொல்லிருக்கு அன்னமே பிரம்மன்னு சொல்லிருக்கே, ஆகையால வேதம் சொன்ன பிரகாரம் நாங்களும் நடந்துக்கிறோம். ஷட்ரசம் இருக்கு, அந்த ஷட்ரசத்தை அனுபவிக்கிறது இருந்துருக்கு, அதுதான் பிரம்மானுபவம். அப்படிப்பட்ட பிரம்மவாதி, அப்படிப்பட்ட பிரம்மானுபவம் பண்றவாளாக இவா இருந்துருக்கா அப்படின்னு. அதுல ஷட்ரச பிரம்மவாதின்னு சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். என்ன பார்க்கறதுக்கு இது வந்து சத்தியமான ஒரு விஷயம் மாதிரி, அன்னம் பிரம்மே திவ்யதானாத்துன்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அன்னமும் பிரம்மதானே அப்படின்னாக்கா அப்புறம் சொன்னதை பார்க்கணுமோ இல்லையோ, முதல்ல அன்னம் பிரம்மன்னு நினைச்சிட்டு இவன் போனா, அப்புறம் போனா அது அன்னம் பிரம்மமா இல்லையே, இதுக்கு மேல ஒன்று பிரம்மம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுக்குனால பிராணோ பிரம்மே திவ்யஜானாத்து மனோ பிரம்மே திவ்யஜானாத்துலாம் சொல்லி அடுத்தது சொல்றாரு. அதெல்லாம் அதுக்கு முன்ன இதை மாத்திரம் சொல்லியிருக்கார். ஷட்ரச பிரம்மவாதி காமை காந்தி காக்கிணி நிஷ்கதாச. காமை காந்தி ஏகாந்தி. ஏகாந்தின்னா ஒன்னையே நினைக்கிறவனாக இருக்கிறவன் ஏகாந்தி. பெருமானிடத்திலேயே சிந்தை வச்சவனுக்கான அவன் ஏகாந்தி. எம்பெருமானிடத்துல ஏகாந்தி பரமை காந்தி என்றெல்லாம் சொல்றது. ஏகாந்தின்றவா யாருன்னா, ஐகிகமான போகம், இவ்வுலகத்திலே நாம் என்ன பெற வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கும் ஆமுஷ்மிகம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சொர்க்காதி பலத்துக்கும், ஏன் இன்னும் மோட்சம் வேணும்னா கூட ஒத்தரையே நாடுவது, அதுவும் பெருமாளையே நாடுறது. நம்ம பசங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹைக்ரீவன் இருக்கு, நீ எங்கேயும் வேற கோவிலுக்கு போக வேண்டாம், ஹைக்ரீவனை சேவிச்சுமானா நமக்கு வந்துடுறது. ஐஸ்வர்யம் வேணும்னாக்க சிவன் நாராயணன் இருந்துருக்கார், அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணா சகல ஐஸ்வர்யமும் வருது, சொர்க்காதி பலமும் குறவில்லை, மோட்சமும் வருது. எதுக்கா இருந்தாலும் பெருமாள் தவிர வேற யாரையுமே பிரார்த்திக்காத இருக்காளே அவளை ஏகாந்தின்னு சொல்றது. அவள்லாம் பகவத் ஏகாந்தி. இவா யாரு அப்படின்னா, காமை காந்தி காமத்திலேயே நிலையா நிற்கிறவர்களாக இருந்திருக்கிறவன் இவன். காக்கிணி நிஷ்கதாசஹா. ஒரு குந்துமணி பொண்ணு கொடுத்துட்டா போருமா, அவன் அப்படியே அடிமையா ஆயிடுவானா, அப்படி இருந்திருக்கா. இவெல்லாம் எப்படி இருக்கா தெரியுமா அப்படின்னா, மார்ஜாராணாம் குக்குட்டா அதாவது விடால விரதம். மார்ச் இவெல்லாம் பூனைக்கு, கொக்குக்கு, கோழிக்கு,
இதுக்கெல்லாம் சிஷ்யாளாக இவா இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. பைடால விரதிக்கம் அந்த பைடால பிடால விரதம்னு சொல்லி சொல்றது. அது எப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஒரு கதை சொல்றது, பூனை அப்பம் பங்கு போட்டு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்துதான் இது ரெண்டுமா பங்கு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லுச்சு. இது ஏமாத்துற தொழில் இருக்க, அது மார்ஜாரத்துக்கு. இதுல இந்த பக்கம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் போற நான் சாப்பிட்டுறேன்னு சொல்லிடுமா, மறுபடியும் இன்னொரு இட பக்கத்துல பார்த்தோம்னா அந்த பக்கத்துல குறைஞ்சிடுத்துனா அதை சாப்பிட்டுடனே மொத்த அப்பத்தையும் இதுவே சாப்பிட்டுருத்தான் அப்பம் பங்கு போட்ட கதைன்னு சொல்லுவான். அந்த மாதிரி மார்ஜாரானான்னு குக்குட்டானான்னு கூட்டு குக்குட்டுன்னாக்க அதை வந்து அந்த அதாவது மார்ஜார விடால விரதம்ன்றது பட்சபாத்தத்தோட நடந்துக்கிறது. குக்குட்டம் தேவாக தஸ்யாப்பெண்ணம் விவர்ஜயத்துன்னு அந்த கோழியினுடைய இதுன்னாக்க எதை பற்றியும் நினைக்காதான், தன்னுடைய காரியம் ஒன்றை பார்த்து தான் நினைக்கிறதான். அது அது வந்து ரொம்ப நிஜமான ஒரு சுபாவம் கோழிக்கு, அது போயிட்டே இருக்கிறது. அதாவது பிறர் விரும்புறது விரும்பாத பற்றி நினைக்காமல் தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு போகிறது, அது கோழியினுடைய ஒரு செயல். மூணாவது பக்கம் கொக்கு. கொக்கும் பகவர்த்தின்றது ஏமாத்துறது, வஞ்சனை பண்றது. இது மூணும் பகவர்த்தி. இவா மூணு கோழி, அதாவது பூனை கோழி கொக்கு இதனுடைய சிஷ்யாளாக இருந்துருக்கான்னு தான் சொல்லணும். மார்ஜாராணாம் குக்குடானாம் பகானாம் சாத்ராஞ்சேதே சித்தார்வாக தந்திராக. இவெல்லாம் சித்தார்வாக தந்திராக. தேகாத்மவாதத்துல ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் இருக்கிறவ. தேகமே ஆத்மா என்று சொல்றது சார்வாக்க மதம். அந்த சார்வாக்க மதத்துல ரொம்ப நிஷ்ணாத்தாளாக இருந்துருக்கா. ஸ்வஸ்திச ஏதாதிருஷாம் சோபகார மாத்திர சம்பிரம்பாய. இப்போ இவாளெல்லாம் ரொம்ப சுயநலத்தோடு இருந்துருக்கா, இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு மங்களம் உண்டாகட்டும் என்று அவளை பார்த்து இவ அசூய சொல்றாளாம். திருஷ்யத்திகின்னு இது பாருங்க, இன்னும் இங்க பக்கத்துல பாரு அப்படின்னு. நவதள புட்டே கல்பியா எஸ்ய பிரபோரபி தல்பதீஹி நட பரிபிருடஹாம் யசாதஸ்தாதே ஸ்ரமம் சமயிஷ்யதே வடவிடபினஹ தஸ்யாம் க்ரூரானே அனுத்கட பல்லவானே ஸ்தவுட சடசாபேட்சி பிக்ஷு பிரதிக்ஷணமீக்ஷதே. ஆலமரம்ன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப மதிப்போடு இருந்துருக்கிற ஒரு மரம். இந்த ஸ்லோகம் இதுலேயும் இது வந்து ரொம்ப சூக்ஷமான ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஸ்லோகத்தினால சொல்லணும். ஆலமரத்தினுடைய இதில் ஒரு ஒரு தளிர் இருக்குன்னா அந்த தளிரில் பகவானே படுத்துருக்கு. அந்த பகவானே படுத்துருக்கிறதுன்றது இருக்க, அது படுத்துக்கணுன்றது இருக்க, அதுக்கு அந்த ஆலமரத்தினுடைய ஒரு விசேஷம். வடசிய பத்திரஸ்ய புடேசயானம் பாலம் முக்குந்தம் மனசாஸ்மராமின்ற ஆலமரத்துக்கு ஒரு சிறப்பு. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்திரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. மகாப்பிரளயம் நடக்கிறது, அந்த மகாப்பிரளயத்துல ஒரே ஒரு ஆலை இலை இல்லையா, அந்த ஆலை இலையில தம்மாத்துண்டு சின்ன குழந்தையாக தன்னுடைய திருவடியை எடுத்து அதை எடுத்து தன்னுடைய திருவதரத்துல வச்சுட்டு சுவைக்கிறாராம். இப்படி பெருமாள் படுத்துருக்கேர் அந்த ஒரு வார்த்தை பத்திரத்துல. வட விடபினஹா தஸ்யாங்கூரானே அனுத்கட பல்லவானுன்னு அதுல ஒரு, அதாவது அதுல ஒரு சின்ன ஒரு தளிர். அந்த தளிர்ல சர்வ பிரபுவாக இருந்திருக்கிற பெருமாளே படுத்துருக்கேர் அவர். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருந்துருக்கு.
அந்த நடராஜர் இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே நின்று தபஸ் பண்றாராம். அதாவது தன்னுடைய சம்ஹாரம் மொத்தத்தையும் சம்ஹாரத்தை காரியத்தை அவர் பண்ற. அப்போ இன்னும் பார்த்தோம்னாக்க இது என்னன்னா இந்த மரத்தினுடைய கிளையில இன்னும் தளிராகவே இருக்கு, இன்னும் எழுந்துக்கல முளைகளோட இல்லாத இருந்துருக்கிறதுலேருந்தே அதுலேருந்து ஒரு தொன்னை ஒன்று தெச்சுண்டமானாக்கா இது கணந்தோறும் சன்னியாசின்னு பார்த்தே அது வருவான். இந்த ஆலமரத்தினால எப்படின்னா இலையில இப்ப நம்ம வாழை இலையில தொன்னை தக்கிற மூல்யம் அந்த மாதிரி இந்த ஆலை இலையிலேயே ஒரு தொன்னை மாதிரி தச்சுக்க வேண்டியது. அது கொஞ்சம் சமமா இருக்காது, கீழே வச்சாக்கா படியாது, அது சாஞ்சிக்கும் இதுவா இருக்கும். அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அது ஸ்புட சட்டசாபேட்சின்னு சட்டசம்னாக்க சஷக்கம், அதாவது இதை உறிஞ்சி சாப்பிடக்கூடியதாக இருந்துருக்கிற தொன்னை, அது பானத்துக்கு இருந்தா போறோம். பிக்ஷு பிரதீட்சணம் ஈட்சத்தேனர், இங்க அந்த ஆலமரத்துக்கு விசேஷம் என்ன, பெருமாளே ஆலம் தண்டர்ல படுத்துண்டவ, ஆலமரத்தின் கீழே இருந்து சிவபெருமான் நடராஜனாக இருந்து அந்த சம்ஹார காரியத்தெல்லாம் பண்றவ, அப்பேற்பட்ட ஆலமரத்தின் கீழே இவெல்லாம் இருந்துட்டு ஒரே ஒரு இலை அதுலேருந்து இருக்கிற இன்னும் சரியானபடி வந்த இலை இல்லாத அந்த இலையிலேருந்து ஒரு தொன்னை மாதிரி தச்சுண்டு அதுக்கு பிரதீட்சணம் ஈட்சத்தையே பிக்ஷு அப்படின்னார். இது தனக்கு என்ன வேணுமோ அடுத்தது யார் என்ன கொடுக்கறதுன்றதுக்கோசரமே சன்னியாசி அத்தையே பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கானா, ஆகையால எது வேணும் எது வேணும்ன்றதையே பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லி இப்படிப்பட்டவளாக இவள்லாம் இருந்துட்டு இருக்கா இந்த சன்னியாசிகளை பத்தி சொன்ன. அப்ப பார்த்தோம்னா ஆகாசத்துல ஏதோ ஒரு அந்த பிக்ஷுக்கள்லாம் சொல்ற மாதிரி ஒரு சப்தம் கேட்கறதான். அதை கேட்டுட்டு இவ சொல்ற, ஆகாசே கர்ணம் தத்துவம் கிம்ரூத பிக்ஷவகம், இந்த ஆகாசத்துல காதை வச்சுட்டு பிக்ஷுக்கள்லாம் என்ன சொல்றங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது என்னடா அப்படின்னு, பிரவ்ரஜ்யா பரிகிரகம் பர பரிவதனம் சேதி விப்ரதிஷத்தம் இது அப்படின்றாளோ. இதுல சன்னியாசியா இருந்துன்னு இருக்கிறவா எப்பவுமே பிறத்து யார தோஷம் சொல்லக்கூடாது. ஏதோ நடந்ததுன்னா சரி நடந்து போறது, நாம என்ன பண்றது, ஈஸ்வர சங்கல்பம் இப்படி ஆயிடுத்து தவறு நடந்துடுத்துன்னு சொல்லணுமே தவிர அசல்லாரும் தோஷம் சொல்றதுன்றது அவருடைய அவளுடைய சன்னியாசிகளுடைய வேஷத்துக்கு ரொம்ப விருத்தமானது. இது இவெல்லாம் என்ன பண்றாள்னா சன்னியாசி வேஷத்தை போட்டுண்டு பர பரிவதனம் சேதி விப்ரதிஷத்தம் இது அசலார தோஷம் சொல்லிட்டு இருந்துருக்க. ஆகையால இது என்னது இதுன்னு சொல்லி ரொம்ப இது பண்ற. நிகிரிதா நிகிரகிதா ஏவ யூயம் ஸ்வபச்சன விரோதேன, நீங்கள்லாம் சொன்ன வார்த்தைக்கு முரணாகவே நீங்க நடக்கிறது பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன. என்ன சொன்ன வார்த்தைக்கு என்ன, பிரவரஜிதாக்கள் பவந்தோபி ஸ்வகிருகேபியம் பரிவதந்தி மாம் இது, நீங்கள்லாம் உங்களுடைய வீட்டில இருந்து என்ன சன்னியாசி இருக்கச்சே அந்த மனைவிய பத்தி, மனைவிய விட்டுவா புத்திரனை விட்டுவா பணத்தை விட்டுவா இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு தானே சன்னியாசம் பண்ணிட்டு வந்துருக்கல. அப்போ நீங்கள்லாம் இப்படி சன்னியாசம் பண்ணிட்டு இப்படி சன்னியாச கிரகஸ்தாசிரமத்தை விட்டுட்டேன் இடத்தை விட்டுட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு அசூய பார்த்து நின்றாங்க. ஐயோ அசூயப்பட்டு நம்மள்ட எல்லாம் தோஷம் சொல்றான்னு சொல்றாள், இந்த அசூய வெய்யத்தை கூட ஒரு தப்பு. இந்த சன்னிவேசத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். பிக்ஷுக்களை பார்த்து இவ தோஷம் சொல்ற, அவள்கிட்ட தோஷம் இருக்கோ இல்லையோ இவ கண்ணுல தோஷமா படுறது, ஆகையால பிக்ஷுக்களை பார்த்து இவ தோஷம் சொல்லச்சு, இவளை பார்த்து இவளை பார்த்து பிக்ஷுக்கள்லாம் சொல்ற, இவ அசூயினால இந்த மாதிரி எல்லாம் சொல்றா சொல்லி இந்த அசூய சொல்ற வார்த்தைய நிந்திக்கிறாவ. அப்ப நிந்திக்கிறத பார்த்துட்டு அசூய சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்கள்லாம் போட்டு இருக்கிற வேஷம் சன்னியாசி வேஷம், இப்படி சன்னியாசி வேஷத்தை போட்டு போய் இன்னொருத்தரை நிந்திக்கலாமா, அதுவும் என்ன நிந்திக்கலாமா, நீ
ஆகையால நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பான காரியம் அப்படின்னு சொல்ற. பிரவ்ரஜிதா கலு பவந்தோபி ஸ்வகிருஹேப்யஹம் பரிவதந்தி ச மாமிதி, என்ன போய் நீங்க எல்லாம் நிந்திக்கிறீர்களே, என்ன எப்படி நிந்திக்கலாம் அப்படின்னு. இப்படி இன்னொரு பக்கம் திரும்புற, அயம் அபராக கஷ்டத்தை இக ரௌக்ம குண்டல தண்ட தண்ட கமண்டலு மண்டிதகாம் கடித்தட நிபிட நிகும்பித தர்பரஜுகு அட்டகாசிராத போஜன நிரந்தராத்வாத குட்சிஹி அனவரத விரச்சித ஹுங்கார பக்சித புரோவர்த்தி ஜனஹா இதஸ்ததா தத்த திருஷ்டிஹி திரிணீகித ஜகத்ரயா த்ரைவிஷ்டபைரபி துஷ்பிரவேசம் தர்மத்வஜஸ்ய குலபதேஹ ஆசிரமம் உபஜிகமிஷதி இமம் தாவது ஆசிரமத்வாரோபரோதேன தஸ்துஷி விசேஷத்தோ விவிதிஷாமி. இங்க ஒத்தான் இருக்கானா, அவன் பார்த்தான்னா காதுல பெருசா ஒரு குண்டலம் போட்டு இருக்கான். அபரஹா கஷ்டத்தை இக ரௌக்ம குண்டல, காதுல குண்டலத்தை போட்டு கையில தடி ஒண்ணு வச்சுட்டு கமண்டலவும் கையில வச்சுட்டு இருக்கானா. அந்த இடுப்ப பார்த்தமானாக்கா ஒரு பெரிய தர்பத்தினால மிஞ்சியினால சுத்திட்டு கட்டின் இருக்கானா. கமண்டலு மண்டிதா கட்டித்தட நிபிட நிகும்பித தர்பரஜு அப்படின்னா, இது இந்த தர்பத்துல பலவிதம் தர்பம்ன்றது, விஸ்வாமித்ரம்னு சொல்றது, குசம்ன்றது சொல்றது, இதெல்லாம் தர்பம். அது இதுல வரைச்சு மௌஞ்சின்னு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டுதான் இடுப்புல கட்டிக்கணும். அந்த மௌஞ்சியை விட்டுட்டு இங்க தர்பத்தாலேயே பெருசா ஒரு பெருசா ஒரு பே கட்டின்னு இருக்க மாதிரி கட்டின்னு இருக்கான். அவ அட்டகா சிராத்த போஜன நிரந்தர ஆத்மாத குட்சிஹி இவன் நன்னா பிராமணார்த்தம் இருந்து இருந்து, அதுவும் அட்டகாசிராதத்துல பிராமணார்த்தம் இருந்து வயர்லாம் நல்லா உபசமா தொப்ப இவ்வளவு பிரிச்சு இருந்துட்டு இருக்கான். அப்ப எதிர தொப்பையோட இவ்வளவு பெரிய தொப்பையோட உட்காந்துட்டு எதிர வரவாளை பார்த்து ஹும் ஹும்னு சொல்லி ஹும் போங்க 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 அப்படின்ற ஹும்கார பர்த்தித புரோவர்த்தி ஜனாகன்னு எதிரி இருக்கவாள்லாம் மிரட்டிண்டு இருக்கான். இதத்ததோ திரட்டு திருஷ்டிகின் இங்கேயும் அங்கேயும் பார்த்துண்டு திரிணீகிருத ஜெகத்ரயா த்ரைவிஷ்ட பைரவ துஷ்பிரவேசம், இந்த மூ உலகத்தையும் திருணமாக நினைச்சதாக தேவதைகள் கூட உள்ள நுழைய முடியாதபடி இருந்திருக்கிற அந்த தர்மத்வஜாசிரமம், தர்மத்வஜன்னு ஒருத்தனை சொல்ல போறா, அவனுடைய ஆசிரமத்தை நான் நெரும் அதுக்கிட்ட போகணும்னு விரும்புறான். அதை பார்த்து சொல்லிருக்கா, துஷ்பிரவேசம் தர்மத்வஜஸ்ய குலபதேஹே ஆசிரமம் உபஜிகமிஷதி இமம் தாவது ஆசிரமத்வாரோபரோதேன தத்துஷி விசேஷத்தோ விவிதிஷாமி அப்படின்னாரு. இங்க ஆசிரமத்து வாசல்ல தடுத்து நிறுத்திட்டு இருக்கான், யாரோ ஒருத்தன் தடுத்து நிறுத்துறான். அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுமேனு பாக்குறான். அப்ப தர்ப்பன் வரான். இப்போ அசூய, இது வரைக்கும் அசூய சொன்ன வார்த்தை, இப்ப தர்ப்பன் சொல்றான். உபசிருத்திய பிரத்யம் அபிநயன்னு அந்த வரைச்சு ரொம்ப ஒரு வணக்கத்தோட அவ கிட்ட வந்து அவன் சொல்றான், ஐ பகவதி பாரத பாரத கதா பிரசித்த வைபவா பிரவ்ரஜிதா பிரவ்ரஜிதாசிரமாதி தேவதா கல்பா பிரத்யாயித யோக சித்தி சுலபேவ சந்திருஷ்யதே ததகம் இக கிராம குல கோத்ராதிபிகி விசேஷத்தான் துவாம் விஜிஜாசே அப்படின்னு. அப்படி பார்த்து இவளை பார்த்த உடனேயே அவனுக்கு ஒரு இது, என்ன இவ தாபசி வேஷம் போட்டு வர, அதாவது ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு வர, இதை பார்த்த உடனேயே ரொம்ப பார்த்த கௌரவமா இருக்க மாதிரி இருக்குன்னு அவளிடத்துல கை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். இந்த பாரத கதையில பிரசித்தமா வர ஒரு சன்னியாச தேவதையோன்னு தோன்ற மாதிரி நீ இருக்கியே, அது யாரு எப்படி அப்படின்னா, அந்த சுலபான்னு ஒரு யோகினி ஒத்தி இருந்திருக்காளா, அவ பிக்ஷ வாங்குற வியாஜத்துல ஜனகரை பாக்கிறதுக்கோசரம் வராளாம். ஜனகரும் என்ன பண்றாருன்னா, அந்த பெண் யோகி இருக்க அவளை பார்த்து இவள் எங்கேந்து வந்திருக்கா, அவள் நல்ல அழகா இருந்துருக்கா, யௌவனமா இருக்கா, சுகுமாரமா இருந்துருக்கிறதெல்லாம் பார்த்து
இவள் எங்கேந்து வந்திருக்கா, யாருடைய இவன்ற ஒரு அதாவது ஒரு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ அவளுக்கு ஒரு யோகி வேஷம் போட்டு வரதுனால அவளுக்கு பாத்தியம் அர்ஜியம்லாம் கொடுத்துட்டு பிக்ஷத்தையும் கொடுத்துட்டு சாப்பிட்ட வரைக்கும் நல்ல சாப்பாடும் போட்டுட்டு ஆசனத்துல உட்காந்து வச்சு மந்திரிகளோட பேச ஆரம்பிக்கிற மந்திரிகள்லாம் சேர்ந்துண்டு இது எல்லாம் பார்த்துட்டு இருந்துருக்கிறவோ அவோ இந்த மாதிரி எல்லா பரீட்சம் அதை பார்த்த உடனே அந்த யோக பந்தத்தினால அவரையே கட்டிட்டாலும் அந்த மாதிரி மகாபாரதத்துல வர ஒரு யோகி மாதிரி நீ இருந்துருக்கிய, பெண் யோகி மாதிரி இருந்துருக்கியே, சுலபான்னு பேரு சுலபேவ சந்திருஷ்டத்தை ததகம் இக கிராம குல கோத்ராதிபிகி விசேஷத்தா துவாம் ஜிஜ்ஞாசே. ஒன்னு நான் வந்து உன்னுடைய ஊர் என்ன, உன்னுடைய பேர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, இது எல்லாத்தோடையும் ஒன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு சொல்ல முடியுமான்னு பிரார்த்தனை பண்றானா இவன் தர்ப்பன் அசூய பார்த்து. அப்ப அசூய சொல்ற பத்ர அந்திமாசிரம பிரவிஷ்டைஹி அவக்தவியமேவ பிரச்சசி அப்ரமண அப்ரணம்யது மாம் கதம் யூபவத் திஷ்டசி. அவனை பார்த்து கோச்சுக்கிறாரு, நீ என்ன இருக்க, நீ என்ன பார்த்து கேக்குறியா, நான் நாலாவது ஆசிரமம் துரியாசிரமம் சொல்லக்கூடிய நாலாவது ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கேன். ஒரு சன்னியாசி காஷாய மாதிரியா ஒரு காஷாயம் தரிச்சுட்டு தண்டத்தை வச்சுட்டு இருக்கிற மாத்துனாலேயே சன்னியாசிய சேவிக்கணும். அவர் எந்த ஒரு சன்னியாசி, அவருக்கு என்ன பேரு, இவர் எப்ப இதுக்கு முன்ன பூர்வாசிரமத்துல பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாசம் வாங்கினாரா, இல்ல கிரகஸ்தரா இருந்து சன்னியாசம் வாங்கினாரான்னு இதெல்லாம் விசாரிக்க கூடாது. அவளுடைய கிராமம் குலம் கோத்திரம் இதெல்லாம் எதுவுமே விசாரிக்க கூடாதுன்னு சன்னியாசிக்கு ஒரு தர்மம் சொல்லிருக்குது. சன்னியாசி சன்னியாசி வேஷம் போட்டுட்டு வந்தான்னாக்கா வந்த உடனே அவனுக்கு பிக்ஷை கொடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய தர்மமே தவிர வேற எதுவும் நமக்கு தர்மம் இல்லை. அப்படி நான் அந்திமாசிரம பிரவிஷ்டைகி அவர்த்தவியமேவ பிரச்சது, அப்படி இவாள்லாம் கேட்டா கூட அவ சொல்லக்கூடாது. அந்த சன்னியாசிகளுக்கு கோத்திரம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்ரீமன் நாராயண யதி அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லணுமே தவிர அந்த யதிக்கு என்ன பேரோ அதே தவிர குலமோ கோத்திரமோ இவருடைய பேரன் இவருடைய பிள்ளை அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கச்சே நான் சொல்லக்கூடாத விஷயத்த போய் நீ கேட்கறியே என்று கேட்கிற. அதோட மாத்திரமில்லை, இந்த சன்னியாசிகள் வந்தான்னாக்க அந்த பார்த்த உத்தர க்ஷணத்துல விழுந்து சேவிக்கணும் சன்னியாசிகள். நீ அப்படியே தடி மாடாட்டம் நின்னுருக்க, அப்ரணம்யதமாம் கதம் யூபவத் திஷ்டசி அப்படின்னு ஒரு யூபஸ்தம்பம் மாதிரி நீ நின்றுண்டே இருந்துட்டு என்ன சேவிக்காத எப்படி இந்த கேள்வி வேற கேட்கறிய, இது என்ன சந்தோஷம், என்ன விஷயமா இது அப்படின்னு சொல்லி சொல்ற. தர்ப்பன் சொல்ற வயக்கர்ம வித்யாதிபி அதிகோகம் ஆசிரமாதிகாத்து பவதி ஈகத்து நந்திரநந்தவிய பாவே சந்திஹான திஷ்டாமி. ஒத்த சன்னியாசியா இருந்திருக்கா, சன்னியாசி வயசுல சின்னவா, சன்னியாசி வயசுல சின்னவா, எதிர இருக்கிறவா பெரியவாளா இருந்திருக்கா. சன்னியாசிக்கு அவ்வளவா பெரிய யோக்கியத்தை கிடையாது. அந்த யோக்கியத்தை இல்லாத இருக்கச்சே அந்த சன்னியாசி கிட்ட இவ வந்து அதுல சேவிக்க வரவன் ரொம்ப யோக்கியத்தையோடு இருந்துருக்கும் பெரிய வித்வான். இப்போ சன்னியாசி வயசுலையும் சின்னவனா இருந்துருக்கா, யோக்கியத்திலையும் குறவா இருந்துருக்கா, யாரை யார் சேவிக்கிறது? இப்ப வயசுல பெரியவாளா இருக்கான்னு சொல்லிட்டு சன்னியாசி கிரகஸ்தனை சேவிக்கிறதா, யோகியத்தையில பெரிய வித்வானா இருக்குன்னு சொல்லிட்டு சன்னியாசி கிரகஸ்தனை சேவிக்கிறதா, இல்ல இவர் சன்னியாசாசிரமத்தை ஆசிரியிருக்கார், இவர் வந்து சன்னியாசி ஆகியால வயசெல்லாம் நாம பார்க்க கூடாது, அப்படியே சேவிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமைன்னு சொல்லி இது கிரகஸ்தம் சன்னியாசிய சேவிக்கிறதா, யார சேவிக்கிறது யார் சேவிக்கிறதுன்னு ஒரு பெரிய க்வெஸ்சன். இந்த சந்தேகத்துல தான் நான் இருக்கேன். இப்போ உன்னை காட்டுல நீ அதோட நீ வேற பெண்ணா போயிட்ட, பெண்ணை போய் ஒருத்தன் சேவிப்பானா,
நான் புருஷனா போயிட்டேன், நான் உன்னை சேவிக்கணும்னா உன்னிடத்துல என்ன விசேஷம் இருக்குன்னுட்டு நான் சேவிக்கிறது. நீ கேவலம் சன்னியாசின்றது மாத்திரத்தினால சேவிக்கலாமா? இது ஒரு பெரிய கேள்விதான், இது சர்ச்சையான கேள்விதான். ஹனுமார் சன்னியாசி வேஷத்தோடு தான் ராமரை முதல் முதல்ல பார்க்கறேன். அப்போ பரிவிராஜக வேஷத்துல வந்து ராமர் கிட்ட வரையறான், கிட்ட வந்தவுடனே விழுந்து சேவிக்கிறேன். வேஷம் போட்டுட்டு வேஷம் பிரகாரம் தானே நடக்கணும். அப்ப சன்னியாசி வேஷம் போட்டுட்டு வந்து ராமர் தானே ஹனுமாரை சேவிச்சிருக்கணும். அப்ப ஹனுமார் எம் வந்துட்டு அவர் கிட்ட விழுந்து ராமரை விழுந்து சேவிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் சேவிக்கிறேன்னா அதுக்கு கோவிந்த ராஜ்யத்தில் ஏகப்பட்ட விசாரம் பண்ணி பண்ணிருக்கேன். அங்க பார்த்த உடனே அவர் தெரிஞ்சுட்டாரா ஹனுமார் ரூபமேவா சேதன் மகிமானம் யாச்சட்டேன்னு. அந்த ராமனுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகம் அந்த திருமேனியை சேவிச்ச உடனே இவர் சாதாரண மனுஷன் இல்லை, சாட்சாத் எம்பெருமான் தான் தெரிஞ்சுட்டேரான். அதனால ஹனுமார் விழுந்து சேவிக்கிறார். இதுதான் இருக்கு. வயகா கர்ம வித்யாதிபிகி அதிகோகம் தர்ப்பன். ஒரு நல்ல ஒரு தர்ப்பன்றவன் என்ன, ரொம்ப அகங்காரத்தோட இருக்கிறவன், கொழுப்பு பிடிச்சவன் தானே, திமிர் பிடிச்சவன் தானே, அவன் சொல்றான் இங்க வார்த்தை அகம். நான் என்னென்ன உன்ன காட்டிலும் வயசுல பெரியவன், யாகாதிகள் பண்ணி கர்மாவிலையும் நான் பெரிய மனுஷனா இருந்திருக்கேன், நான் நிறைய வாசிச்சிருக்கேன், ஆகையால வித்தியினாலையும் அதிகமா அதிகோகம் ஆசிரமாதிகாத்து பவதி. நீ என்ன வெறும சன்னியாசாசிரமத்திலிருந்து சொல்லிட்டு ஆசிரமத்தில் தான் அதிகமா இருந்துருக்க, இகத்து நந்திர நந்தவிய பாவே சந்திகான ஸ்திரிஷ்டாமின்னு. நீ என்ன சேவிக்கணுமா நான் உன்ன சேவிக்கணுமான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். ஆகையால் தான் நான் அப்படியே இருக்கேன், நீ போய் என்ன போய் மிரட்டுறிய, நீ என்ன ரொம்ப யோகிக்குமா அப்படின்னு தர்ப்பம் சொல்றானா. அதுக்கு அசூய சொல்ற அசதரிகி அஸ்மின் ஆசிரமே யோசவ் குலபதிகி அசேஷ தர்மவித்து ஆஸ்தே தமைவ தர்ம சங்கடம் பிரச்சாவகா. சரி, இப்ப என் திருஷ்டியில என்னுடைய மனசு பிரகாரத்துக்கு நீ தான் என்ன சேவிக்கணும். என்ன சன்னியாசாசிரமத்தில் இருக்கோ நாம தான் லோகத்தில் பார்த்துட்டு இருக்க முடியும். இப்போ சின்னவாளா இருந்தா கூட வயசுல பெரியவாள்லாம் விழுந்து சேவிக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி நீ தான் என்ன விழுந்து சேவிக்கணும். ஆனா நீ என்ன சொல்ற, நீ என்ன காட்டில ரொம்ப படிச்சவனா இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அகையில ரொம்ப படிச்சவனா இருக்க, யாகெல்லாம் பண்ணவனா இருக்க, நான் போய் விழுந்து சேவிக்கிறதா ஒன்னு என்ன கேட்கிறேன். இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் என் திருஷ்டியில நீ என்ன சேவிக்கணும், உன் திருஷ்டியில நீ வசத்தின்னு நீ நினைச்சுட்டு இருக்க. இப்ப ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தமா சாஸ்திரம் என்ன சொல்றது, சன்னியாசிய எப்படி இருந்தாலும் வயசுல சின்னவனா இருந்தாலும் சன்னியாசிய கிரகஸ்தம் சேவிக்கணுமா, அல்லது நல்ல வித்வானா இருந்துட்டு இருக்கிற வயசுல பெரியவாளா இருக்கவாள சன்னியாசி சேவிக்கணுமா, எது சரின்றத சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்றத நீ கேட்டு சொல்லணும்னு. ஆகையால் அதுக்காக சொல்லி சொல்ற. இங்க யாரானா இந்த ஆசிரமத்தில் யாரானா இருந்தாள்னாக்கா, குலபதியா இருந்துன்னா எல்லா தர்மத்தையும் தெரிஞ்சின்றவா கணக்கு இருந்தாள்னாக்கா, அவளை போய் தமேவ தர்ம சங்கடம் பிரச்சாவா. இப்ப பெரிய தர்ம சங்கடம், யாரை யார் சேவிக்கிறதுன்றது ஒரு தர்ம சங்கடம் இருக்கும் இல்லையோ, இந்த தர்ம சங்கடத்தை நாமளே போய் கேட்போம். நாம் போ தமேவ தர்ம சங்கடம் பிரச்சாவா அப்படின்னா, அப்ப தர்ப்பன் அதுக்கு பதில் சொல்றான், எது எது அபிமதம் பவத்தியாக தது அபிபகிச்சாமி. சரி, நீ என்ன சொல்றியோ அதை நானும் ஒத்துக்கிறேன். ஒரு விஷயம், திட்டத்து அயம் விமர்சகா அப்படின்னா, இது வந்து இந்த விமர்சம் இருக்க இத்தோட இருக்கட்டும், இந்த விசாரம் இருக்கட்டும், என் மனசுல ஒன்னு இருந்துட்டு இருக்கு அது சொல்றேன் அப்படின்னா, கிஞ்சு கிஞ்சித்து அந்தர்வர்த்ததே பவதீம் சன்னிவேசேன பாவவீட்சித சேஷ்டிதைஹி அனுபூத சரீம் மன்னே வேஷஸ்து விஷமஸ்தவா. அவன் தர்ப்பம் சொல்றா, உன்னுடைய தோற்றம் பவதீம் சன்னிவேசேன பாவவீட்சித சேஷ்டிதைஹி, உன்னுடைய உடம்பினுடைய அமைப்பு, உன்னுடைய நோக்கம், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய பார்வை, உன்னுடைய செயல் எல்லாத்தையும் பார்த்தமானாக்க, அனுபூத ஜரீம் மன்னே வேஷஸ்து விஷமஸ்தவ.
உன் வார்த்தை எல்லாத்தையும் பார்த்தோம்னா நீங்க ஏற்கனவே எனக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி தான் தோன்றது. ஆனா வேஷம் பார்த்தோம்னாக்க வேற வேஷம் போட்டுட்டு வந்திருக்க மாதிரி தோன்றது. இப்ப ஒரு சன்னியாசினி வேஷமாக நீ வந்திருக்க, அந்த சன்னியாசினி வேஷமாக இருக்கிறது ஒண்ணுதான் வித்தியாசமா படுறதே தவிர, நீ யாரோ பார்த்தா எனக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துருக்கே அது பாரு தெரியல. அப்புறமா இது யாருன்னு நான் தீர்மானம் பண்ணின்ற பிற்பாடு அப்புறம் உள்ள போய் இந்த தர்ம சங்கடத்துக்கு என்ன தீர்வுன்றத காணலாம் அப்படின்னு சொல்ற. பவதீம் சன்னிவேசேன பாவ வீட்சித சேஷ்டிதை அனுபூத ஜரீமன்யே வேஷஸ்து விஷமஸ்தவான். அதுக்கு அசூய சொல்றான், அகமபி திருஷ்டபூர்வமிவ பவந்தம் பாவையாமி திஷ்டத்வயம் விமர்சகா. அர்த்தம் தான், எனக்கு கூட தோன்றது நான் உண்மை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு தோன்றும். ஆகையால நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவா மாதிரி தெரியுது. இப்ப தோற்றம் தான் மாறி இருக்கே தவிர ரெண்டு பேருக்கும் வேற தோற்றத்துல நமக்கு ஏற்கனவே பரிச்சயமானவள் தான். அதுல ஒண்ணும் சொல்லும் திட்டத்து அயம் விமர்சகா போறோம். இதை பத்தி நான் சேவிக்கணுமா நீ சேவிக்கணுமான்றத பத்தி இந்த விசாரம் படுறதெல்லாம் போறோம். பரமஹம்ச பரிவிராஜகைரபி மகானுபாவைகி விருத்த விருத்தேதி கிரியா சமபிகாரேண வந்திதபதாம் மகாபாகாம் மாம் அப்பிரணம்ய தீபதண்டவத் திஷ்டதா பாண்டரபட்டஸ்யதே பிராயச்சித்திம் பிராமணேன விதாபயித்தும் தவச்ச சுத்தி மாபாதயித்தும் இச்சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, அதாவது பெரிய சன்னியாசியா இருந்துட்டு இருக்கிறவா, பெரிய மகானுபாவாளா இருந்துட்டு இருக்கிறவா. ஆச்சார சன்னியாசிகளுக்கு ஆச்சாரம் ரொம்ப முக்கியம், அந்த வைராக்கியம் ஆச்சாரம் ரெண்டும் முக்கியம் அவளுக்கு. அந்த ஆச்சாரத்துல ரொம்ப நிஷ்டையா இருந்துட்டு இருக்கிறவா. பரமஹம்ச பரிவிராஜகைரபி மகானுபவைகி மகானுபாவைகி விருத்த விருத்தேதி கிரியா சமபிகாரேன வந்திதபதாம் மகாபாகாம் மாம் அப்பிரணம். அப்படி இருக்கிறவாள்லாம் கூட என்னை பார்த்து ஆச்சாரத்துல ரொம்ப பெரியவளா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி என்னை வந்து அடிக்கடி என் காலில் விழுந்து என்னை சேவிக்கிறதுக்கு எல்லாரும் விரும்புவா. கிரியா சமபிகாரேன வந்தித பதாம் மகாபாகாம் மாம், அப்படிப்பட்ட என்ன நீ இதுவரைக்கும் சேவிக்காமல் ஒரு தீபஸ்தம்பம் மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கோசரம் ஒரு கம்பம் இருக்கும். தீபதண்டவ திட்டதா பாண்டரஸ்ய பட்டயத்தே பிராயச்சித்தின் பிராமணேன விதாபயித்தும் அப்படின்னு. இப்ப நீ வெள்ள வேஷ்டி உடுத்து கிரகஸ்தனாக இருந்துட்டு இருக்க, உனக்கு என்ன பிராயச்சித்தம் இப்படி என்ன சன்னியாசியை பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணும், இப்படி சன்னியாசினியா இருந்துட்டு இருக்கிற பெரிய பெரிய சன்னியாசிகள் எல்லாமே என்ன விழுந்து சேவிச்சுட்டு இருக்கச்சு நீ இன்னும் சேவிக்காத உட்காந்து நின்றுட்டு இருக்கியே, உனக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றது? அதை பிராமணக்கு ஒண்ணு விதிக்கும், அந்த பிராயச்சித்தம் பண்ணிண்டாதான் உனக்கு சுத்தி வரும். அதெல்லாம் பண்ண பிற்பாடுதான் உன்னோட பேசுறதுக்கே நான் விரும்புறேன், அதுக்கு முன்ன உன்னோட பேசுறதுக்கே விரும்பலன்னு அசூய சொல்றாளாம். தர்ப்பன் சொல்றான், தம் மனசுக்குள்ள சொல்லுகிறான், பரிகிரீதாந்தியாசிரமா பிரகல்பமிவ கிம் பிரகல்பதி. ஆஹா, நீ என்ன இவ்வளவு பெருசா சொல்லிட்டு இருக்காளா, இவள் இவளே வேஷம் போட்டுட்டு இருக்கா, இவள் போட்டுட்டு இருக்கிறது வேஷம், அதுக்கு மேல நான் வேற விழுந்து சேவிக்கணும்னு பெரிய ஆசிரமத்துல இருக்க பெரிய சன்னியாசியாட்டும் இதெல்லாம் பார்த்து ஏகமா வந்து வாய்க்கு தோணத்தை அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காள அப்படின்னு மனசுக்குள்ள அவன் சொல்லி பாக்குறான். பரிகிரீதாந்தியாசிரமா பிரகல்பமிவ கிம் பிரகல்பத்தின்னு உணர்றாளே இவோ அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்புறமும் வெளியில ஒரு சந்தேகத்தோட பேசுறானா, சரி அப்படியான இங்க இருக்கிற ஆசிரமத்துக்கு ஆசிரமம் சுவாமி இருந்துட்டு இருக்காரு, இந்த ஆசிரமத்துல வசிப்பட்டு இருக்காரு, அவரை போய் நாம கேட்போம் வா போலாம் என்று சொல்லி அவளை கூட்டு ரெண்டு பேருமா அந்த ஆசிரமத்துக்குள்ள போற. அந்த ஆசிரமத்தினுடைய போய் அப்புறமா மீதி என்ன சொல்றான்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைய தினத்துல ரெண்டு விசேஷம், ஒரு விசேஷம் திருவேங்கடமுடையானுக்கு
கருடோத்சவம், சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடியானுடைய அவதாரமா இருக்கப்படினால திருவேங்கடமுடியானுக்கு என்ன விசேஷமா இருந்தாலும் அது சுவாமியினுடைய விசேஷம்தான் சொல்லணும். ஆகையால இன்னைய தினத்துல காஞ்சிபுரத்துல 6 உற்சவம், வேணுகோபாலனாக சேவை சாற்ற, ஆகையால அந்த சுவாமியினுடைய உற்சவத்துல அந்த கிருஷ்ணானுபவம் பண்ணி பின்னர் ஏற்பட்ட ரெண்டு விசேஷம் இருந்திருக்கிற இந்த நாள்ல சுவாமியினுடைய கிரந்தம், சுவாமி தேசிகனுடைய கிரந்தமான சங்கல்ப சௌரியோதயத்துல நாம் இதுவரைக்கும் பார்க்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு சுவாமிக்கு நாம் வேற என்ன பண்ண போறோம், சுவாமியினுடைய அனுகிரகம் தான் இதுன்னு நினைச்சுண்டு அந்த சுவாமியினுடைய திருவடிகளில், தேசிகன் திருவடிகளில் நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.